வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னா முட்டைகோஸ் பக்கோடா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். புதுசா பார்க்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, ஆல்ங்கற நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதல பொடியா நறுக்கினா முட்டைகோஸ் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ் வந்து உங்களோட விருப்பம் எவ்வளவுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து மீடியம் சைஸா ஒரு பெரிய வெங்காயம் நீளமா நறுக்கினத சேர்த்துக்கலாம். सेकम ना अभी कसक विटे सेक अब उद्री उद्रिय वो पाती अर कपुक मेशरी कपल वो अर कप अर कपुक कडले मव सेक कल कप अरसि मव सेक वह कडले मव मट सेना ना क्रिस्पिया वराल अरसि मव सेक पाती टेबल स्पून काश्मीर मिगू और टेबल स्पून साधारण मिगू कल टेबल स्पून मंज तू सेक कल टेबल स्पून सोबूतूल कुछ परूल सेक कंपा सोबूतूल सेको अब ओमचनाको नहीं सेकल टेबल स्पून उप सेक उसेजे पाटे पत्रना अब सेक सोडा उप सेको नरकल सेक कल वो मुलसा पड़ा ना किल्ड सेक मुलसा पटोना अब उदर किल्ड सेक இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்கின கொத்தமல்லி பச்சை மிளகாய் நீங்க வந்து பச்சை மிளகாய் உருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லனா விட்டுறலாம் பசங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகாய் வந்து குறைச்சுக்கங்க இல்லட்டி நச்சிட்டு சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சில நேரங்களில் வெங்காயத்துல இருந்தே தண்ணி வரும் அதனால தண்ணி அதிகமாக போயிடும் அப்படி ஊத்துறதா இருந்தா கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கணும் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டேன் இதல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டு உடனே கையை வச்சிரவேனா இது கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கங்க மொத்தமா தண்ணி ஊத்திரவேனா रोम तनिया प्रच्न को सेतको इीस्पून इंजीपूस्ट ना पसंजक इला पसंजाची किल्ली अल्वकूँ बन एन ना काजी इवर पकोडावा किल्ली पटकल பாருங்க பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிருச்சு எடுத்துறலாம் பாருங்க அருமையா ரெடி ஆயிருச்சு முட்டைகோஸ் பக்கோடா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி